புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொடும் மனிதர்களை சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நிகழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய நபர் நிச்சயமாக நிறைய நபர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் அப்படின்றதுக்கு நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே 100% உத்தரவாதம் தரேன். ஏன்னா எந்த வேலை செய்கிறோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது, அந்த வேலையை எவ்வளவு அர்ப்பணிப்போடு வெறியோடு அந்த வேலையினுடைய உச்சநிலைக்கு நம்ம செல்லணும் அப்படிங்கற அந்த கனவோடு செய்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அப்படி செஞ்சோம்னா நிச்சயமாக அடித்தளத்திலிருந்து ஆளக்கூடிய இடம் வரைக்கும் நம்மளால போக முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரண மனிதர் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஆரம்பித்தது என்னமோ சாதாரணமான ஒரு உதவியாளரா தன்னுடைய வேலையை வந்து துவங்கியிருக்காரு. இன்றைக்கு ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓவா இங்க பெருமையோடு வந்து அமர்ந்திருக்காரு அப்படிங்கறத நான் பெருமையா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ISO இந்த தரச்சான்றிதழ் பெற்ற பூட்ஸ் இந்தியா இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ திரு ஷஃபி அகமது அவரை தான் இன்றைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் சார். வணக்கம். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சிஇஓ இந்த கோட் இந்த மனிதருக்கு பின்னால வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கு அப்படின்றத நினைக்கும் பொழுது இது வந்து நிறைய பேருக்கு சென்றடைய வேண்டிய ஒரு தகவலா நான் நினைக்கிறேன். உங்களுடைய குழந்தை பருவம் ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய முதல் வேலை வரைக்கும் நம்ம முதல்ல பேசுவோம் சார். பிறந்தது எல்லாமே மயிலாப்பூர் தான். ஓகே. மயிலாப்பூரில் அங்கேயே பிறந்து வளர்ந்தோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். நாங்கள் மொத்தம் ஃபேமிலியில் ஒரு 13 பேர், அண்ணன் தம்பிங்க. ஓ, 13 பேர். 13 பேர் மொத்தம். எல்லாருமே எல்லாருமே செட்டில் மயிலாப்பூர் தான். எத்தனை அண்ணன் தம்பி, எவ்வளோ பெரிய குடும்பம்? ஒரு 8 பேர் அண்ணாங்க, 5 பேர் தம்பி. நீங்க நடுவுல? நான் நடுவுல இல்ல. சரிங்க சார், சரிங்க சார். நடுவுல இருக்கேன். நடுவுல கூட இல்ல, ஆக்சுவல் கடைசில இருந்து ரெண்டாவது. கடைசில இருந்து ரெண்டாவது. கீழ ஒரு தம்பி. அடடா. சோ அப்ப வீட்ல அந்த வளர்ப்பு முறைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. நல்ல எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஓகே. நல்லா சந்தோஷமா இருந்தோம். மேரேஜ்க்கு அப்புறமா எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஏன்னா இடம் பத்தல, அது மாதிரி எல்லாம் ப்ராப்ளம். சோ இத்தனை சகோதர சகோதரிகள் இருந்திருக்காங்க அப்படின பொழுது எல்லாருக்குமே இந்த படிப்புன்ற விஷயம் எந்த மாதிரி கிடைச்சது? எல்லாம் ஈக்குவலா, எல்லாருக்கும் நல்லா படிச்சாங்க. படிச்சுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே பிசினஸ் தான். ஓகே. எல்லாமே பிசினஸ். ஒரு சில ரெண்டு பேர் வந்து அப்ராடு போயிட்டாங்க. அப்பா அம்மா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அம்மா இப்போ தான் ஒரு 1 இயர் முன்னால் தான் இருந்தாங்க. ரொம்ப எல்லாம் நல்லா வளர்த்தாங்க. அப்பா வந்து டூரிஸ்ட் டாக்ஸி, அப்போ டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு, கார் ரெண்டல் விடுறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் ஒரு 87 இறந்துட்டார். எல்லாருமே பெரிய அண்ணன் இருக்காங்க, எல்லாமே பார்ப்பாங்க. எல்லாருமே நாங்களாம் சம்பாரிச்சு எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம். அப்புறம் எங்களுக்கு பேக்கெட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. கூட்டு குடும்பமா தான் உங்களுடைய பயணம் வந்து அழகாக நகர்ந்துட்டு இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க சார்? 10th படிச்சிருக்கேன். 10th வரைக்கும் தான். 10th வரைக்கும். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்னா எனக்கு படிப்பில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா என்னுடைய பிரதர்ஸை படிச்சுட்டு கடைசியில் கோழி பண்ண தான் வச்சார். பட் படிப்பு யூஸ் ஆகுது, மஸ்ட்டு, எல்லாருக்குமே வேணும். பட் அந்த மைண்டில் அந்த டைமில் விவரம் பார்த்தல அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா போயிட்டு இருந்தது ஜாப் ஒரு ஷூ கம்பெனியில். 10th வகுப்பு முடிச்சா நமக்கு பெரிய வேலை கிடைக்காது. ஹெல்பர் வேலை தான். ஹெல்பர் வேலைக்கு தான் போயிருந்தேன் நான். ஷூ கம்பெனியில், பெரம்பூரில் ஒரு பெரிய ஷூ ஃபேக்ட்ரி, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய கற்றுக்கிட்டோம். ஒரு மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு இருந்தார், இப்போ இறந்துட்டார். அவர் எனக்கு இன்னும் அவுட் உட்காந்து சொல்லிக் கொடுப்பார். ஆனால் ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னும் பொழுது எல்லா விதமான சின்ன வேலைகளுக்கு தான் நம்மளை பயன்படுத்துவாங்க. மிகப்பெரிய பொறுப்புகளை நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆரம்பத்தில் அது வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நமக்கு அந்த வேலையை செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்கும். எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அதெல்லாம்? இன்ட்ரெஸ்டாக உட்காந்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு ஆக்சுவல் வந்து லெதர்னுடைய குவாலிட்டியை தரம் பிரிக்கிறது, ஆக்சுவல் அசார்ட்டர் சொல்லுவோம், அதுதான். அது அவங்க கூட தான் நான் ஹெல்ப்பராக போனேன். ஸோ லெதர் வந்து அது அந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றும் அவர்கிட்ட அப்துல் ரஹ்மான்கிட்ட கேட்பேன், சார் இது ஏன் சார் ஒரு 1st கிரேடு, இது 2nd கிரேடு, எதுக்கு? அவர் எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். ஃபேக்ட்ரி டைம் இல்லாமல் அவருடைய வீட்டில் கூட உட்காந்து நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நைட் 2 மணி வரைக்கும். நான் எனக்கு 17 வயசு இருக்கும்போது, 17-18 வயசு இருக்கும்போது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லா கற்றுக்கிட்டோம். இப்போ லெதரை பொறுத்த வரைக்கும் ஃபைன். அந்த
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் இந்த இங்கே வந்து காலையில் 6 மணிக்கு கிளம்பி போனேன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். 150 ரூபா சம்பளம். ஆனால் ஓவர் டைம் பண்ணும்போது 210 ரூபா ஓவர் டைம் கிடைக்கும். இல்லை வாரம் மாதம் மாதம் மந்த்லி மந்த்லி 150 சேலரி. ஓவர் டைம் வந்து 210 ரூபா கிடைக்கும். அப்படியே எடுத்துன்னு ஓவர் டைம் பண்ணுவேன். இல்லை அது எனக்கு கற்றுக்கணும், அந்த வெறி இருந்தது. ஏன்னா இது 150 ரூபா 200 ரூபா செடி எப்படி நம்ம ஃபேமிலியில் ரன் பண்ண முடியாது இல்லை, எப்படி பண்ணோம், அதே தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 900 வரைக்கும் சேலரி வந்தது. ஹெல்ப்பர்லேருந்து என்னென்ன விஷயத்துக்கு மாறினீங்க அப்படியே? ஒன்றுமே கிடையாது, ஹெல்ப்பராக இருந்தேன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா லெதர் செஞ்சு சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். கடைசியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதே கம்பெனிக்கு லெதர் சப்ளை பண்ணேன். அதே கம்பெனிக்கு சப்ளை பண்ணேன். எனக்கு 150 ரூபா சம்பளம் கொடுத்த அந்த கேஷியர் பிரசாத் மறக்க முடியாது, இன்னும் இருந்தார். அவர்கிட்ட நான் போனேன், சார் நம்ம பேமெண்ட் நார்மலாக வந்துடும் 30 டேஸ் 40 டேஸில், அது வராததுனால போய் கேட்டோம். கேட்கும்போது என்ன சொன்னார், என்னப்பா எம்ஆர் லெதர் அது கம்பெனி பேர் வச்சுருந்தேன், எம்ஆர் லெதரில் ஒர்க் பண்ணுறியாருனா, இல்லை சார் அந்த கம்பெனி எந்த தான் அப்படின்னு. அந்த கம்பெனியே உண்டா அப்பா, சார் உட்காருங்க சார் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம், 1,10,000 கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், 1,15,000 கம்பெனி ஒரு சாருக்கு கொடுக்கணும், இந்த பையனுக்கு நான் வந்து 150 ரூபா சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லையோ இல்லை இல்லை இந்த சாருக்கு 150 ரூபா கொடுத்தேன். ரொம்ப அந்த பெருமையாக இருந்தது அந்த டைம். என்னைக்கு நீங்கள் ஷூ போட ஆரம்பிச்சிங்க? ஆரம்பத்திலேயே போட்டிருந்தீங்களா? போட்டேன். எப்போ எப்போ சார? எப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட ஷூ வந்து என்னுடைய பெரிய அண்ணன் வந்து துபாயிலேருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அந்த டைம் அந்த மோகன்லாம் போடுவார் ஜிப் போட்டு அந்த ஷூ அது மறக்கவே முடியாது. அவர் அப்போ நீங்க என்னவா வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஹெல்பர் குடுவாஞ்சேரி ஊரை பக்கத்தில். இங்கே மயிலாப்பூர்லேருந்து சைக்கிளில் போவேன், மாம்பழம் போயிட்டு சைக்கிளை விட்டுட்டு ட்ரெயினில் தாம்பரம் போவேன். தாம்பரத்தில் T60 பஸ்ஸு பிடிச்சி ஊரப்பாக்கத்தில் இறங்குவேன். இப்போ 2 ரோடு நல்லாயிருக்கு, அப்போல்லாம் சிங்கிள் ரோடு தான். டெய்லி ஒரு ஆக்சிடெண்ட் பார்ப்போம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். 8:30 அங்கே போய் ஆகணும், இருக்கணும். 8:30 8:35 போயிட்டோம்னா ரிட்டர்ன். அந்த மாதிரி இங்கேருந்து ஷூ எல்லாம் போட்டுன்னு போவேன். அங்கே போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட்டிட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு. பட் அப்பதிலிருந்தே உங்களுக்கு வந்து அந்த ஷூ மேல வந்து ஒரு இதுவும் இருந்தது, இவ்வளவு தூரம் வேலை போய் பார்க்கணுமேன்ற அந்த ஒரு வெறியும் வந்து இருந்தது. லைஃப்ல அடுத்து பிசினஸ் பண்ணணும், எப்படின்னா பண்ணணும் அப்படின்ட்டு. அது எப்படி சார் இந்த பிசினஸ் உருவான விதம் எப்படி, இந்த எம்ஆர் அப்படின்ற அந்த நேம் வெச்சு எப்படி கொண்டு வந்தீங்க? அது வந்து எம்ஆர்ன்றது ஒரு இதுவா சும்மா வெச்சிட்டாங்க. சரி சரி. அதுக்கு அப்புறமா வந்து சரி நம்ம வந்து ஷூ பண்ணுவோம் அப்படினு சொல்லி தான், என்ன ஷூ ஃபேக்டரியில வர்க் பண்ணிட்டு வர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட அந்த அப்பர் ரிஜெக்ஷன் அப்பர்லாம் வாங்கி அது வந்து நாங்க வந்து பாட்டம் பண்ணுவோம், பண்ணி போடுவோம். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா விற்பேன், வீட்டில் செஞ்சு வச்சு வீட்ல இருந்து கொடுப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சரி இது நம்ம பெரிய கொஞ்சம் பெரிய லெவலில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அதுலேருந்து ஒரு எப்படியும் ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்ணுவோம். ஓகே. ஆனால் இப்போ அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு பலமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நல்ல ஒரு டீம் வேணும். வீட்டில் யாருக்குமே இதில் அனுபவமும் கிடையாது, கண்டிப்பாக பயமும் இருக்கும். ஒரு வேளை நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுலாம் இருந்திருக்கும். கண்டிப்பாக. உங்களுக்கு யார் அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணது, தன்னம்பிக்கை கொடுத்தது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இது எனக்கு சேவிங்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே நான் சேவ் பண்ணுவேன். 150 ரூபா கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுப்பேன், அப்பா ஒரு 10 ரூபா கொடுப்பார். ரைட். ஓவர் டைம்து பணம் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், அப்படியே 10 ரூபா கொடுப்பார். செலவே பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுப்பேன். வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணி கையில் ஒரு 50,000 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இன்கம்லாம் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பண்ணிகிட்ருப்பேன். இங்கே வந்து ஷூ வாங்கி அங்கே கொடுக்குறது அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்ன் பண்ணேன். அது என்னுடைய கேபிட்டல், என்னுடைய ஓன் தான். யார்கிட்டையும் போய் நம்ம வந்து பணம் கொடுன்னு நிற்கலை இது வரைக்கும். அது அதுக்கு வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்முடைய இன்கமில் சேவிங் மஸ்ட். எஸ் சார். சேவிங் ஃபஸ்ட்டு, அதை எடுத்துகிட்டு தான் மற்றது செலவு பண்ணோம். அதனால தான் நான் யார்கிட்டையும் இன்னி வரைக்கும் போய் எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்கல. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணேன். அதே மாதிரி என்கிட்ட ஒரு 10 லட்சரூபா பணம் இருந்தால் 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு 7 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுவேன், 3 லட்சரூபா
செப்பரேட் சைண்டில் வைப்பேன். எப்பவும் தேவைப்படும் எமர்ஜென்சி கேஷ். சூப்பர் சார். இது இது ஒரு என்னுடைய சக்ஸஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாருமே கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க சார். உங்களுடைய சொந்த உழைப்பில் சொந்த பணத்தில் ஒரு சொந்த நிறுவனத்தை வந்து உருவாக்குனீங்க. அதில் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட், மிகப்பெரிய ஆர்டர்னா எது சொல்லுவீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஆர்டர் தான் முதல்ல வந்து அந்தளவுக்கு எங்கள் கம்பெனியிலலாம் சேஃப்டி இஷ்யூஸ் அந்த அவேர்னஸ் இல்லை. அப்புறம் 1992-93-95க்கு அப்புறமா தான் கொஞ்சம் அதிகமாச்சு. அதிகமாகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் வந்து மறக்கவே முடியாது. 1500 ஷூ நியூட்ரின் கான்ஃபெக்ஷனரி சித்தூர் அங்கேருந்து வந்தது. அதுதான் அது அதுக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். பண்ணிவிட்டு வந்தது வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மிஸ்டர் தனபால் சொல்லிட்டு வருத்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு, எனக்கு வந்து லெதர் வேணும், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு 45 days கழித்து தான் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு அந்த டைமில் அவர் எனக்கு கொடுங்கன்னார். சார் எடுத்துங்க அப்படின்னாரு, கொடுத்தாரு. அதே மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ஹார்ட் ஒர்க் அது லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்த 3 nights கடைசியில் தூங்கவே இல்லை. அப்படியே இது பண்ணி வேனில் ஏற்றிட்டு அப்படியே வேன் கூடவே போனோம். வேனில் தான் உட்காந்து தூங்கிட்டு போனோம். சித்தூர் வரைக்கும் போயிட்டு அங்கே டெலிவரி கொடுத்துட்டு வந்தோம். சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஒவ்வொரு நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரியான இந்த ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷூஸ் வகைகள், பூட்ஸ் வகைகள்லாம் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது. ஆமாம்மாண்ணா, ஒவ்வொரு இது ஃபேர்லாம் நடக்கும். ஓ அந்த ஃபேரில் போய் பார்ப்பேன் என்னென்ன இருக்குது, என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த லெவல் நம்ம போக முடியும். இப்போ எப்படி வந்து ஒரு சிலை வடிக்கக்கூடியவர்களுக்கு வந்து கல்லை பார்த்தா ஒரு உருவமாக தெரியுமோ, ஓவியனுக்கு இயற்கையை பார்த்தா அது ஒரு கற்பனையாக தெரியுமோ, அதே மாதிரி நிறைய பேருடைய கால்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. ஐயோ நிறைய, அதாவது ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு கம்பெனிலே பார்க்குறேன், ஒன்று 14 ஷூ 14 ஷூ எங்கே தான் செய்யணும் சொன்னேன், வா நான் பண்ணி கொடுக்குறேன் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுப்பேன். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். ஓகே ஓகே. அனுபவ பாடம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கீங்களா சார்? சீரியஸ்லி வெரி குட் சார். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய நிறுவனத்தோட வந்து டை அப் வச்சுருக்கீங்க அப்படின்போது ஆரம்பத்தில் அவங்கள அப்ரோச் பண்ணும்பொழுது அதுக்கான ஒரு முறைகள் இருந்திருக்கணும். ப்ரொஃபஷ்னலாக போகணும், ப்ராப்பராக அதுக்கான லெட்டரெல்லாம் டைப் பண்ணி மெயில் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? இதை கம்ப்ளீட் ஒரு ஆர்கனைசேஷனாக எப்படி நீங்கள் மாற்றுறீங்க, எப்படி செட் பண்ணீங்க சார்? ஆக்சுவல் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இங்கே 52 இருக்கிற ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி தான் பண்ணிகிட்ருந்தோம். பெரிய இண்டஸ்ட்ரி போகும்போது இவங்களுடைய பர்ச்சேஸ் ஆர்டரு கொண்டு போய் காட்டுவோம், சார் இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அவங்களும் கேட்பாங்க, நீங்கள் எந்தெந்த கம்பெனிக்கு பண்ணியிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்க இது பண்ணுவேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், கோஆர்டினேட்டர்ஸ். அவங்கள வந்து அவங்க படித்தவங்க, அவங்களுக்கு நான் தமிழில் சொல்லிடுவேன், அவங்க வந்து இங்கிலீஷில் அது கிளியராக டைப் பண்ணி மெயில் அனுப்புவாங்க. மெயில்னால் அப்புறமா தான் வந்தது. முதல்ல நாம் இது ஆரம்பிக்கும் போது டைரெக்ட் அந்த ஃபேக்ஸ் அனுப்புறது அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 20-22 பேர் இங்கேயே இருக்காங்க. எல்லாமே அவங்க டீம், என்னுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரும் ஒரு 25 என் கூட தான் இருக்காங்க. நீங்க எப்படி ஒரே நிறுவனத்தில் அவ்வளவு வருடம் இருந்தீங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதற்கான ரகசியம் என்ன சார், எப்படி சார் அவங்களை தக்க வச்சுக்கிறீங்க? அவங்க வந்து நான் என்னுடைய ஸ்டாஃபை பார்க்க மாட்டேன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர். ஓகே ஓகே. அவ்வளோதான். அவங்க ஒரே வார்த்தை, அவங்களுக்கு எதனா ஒன்று அப்படின்னா நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் முதல்ல நிற்பேன். ஏதோ ஒன்று சரி எல்லாருக்குமே. ஈவன் இந்த லாக்டவுன்லலாம் நிறைய பேர் சேலரி கட் ஆஃப், அவங்களுக்கு 7ஆம் தேதி அவங்களுக்கு சம்பளம். அது வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை. சூப்பர். என்னுடைய இந்த 35 இதுவும் ஒரு ப்ளஸ் தான், சம்பளம் வந்து 7ஆம் தேதினா 7ஆம் தேதி கரெக்டாக போயிடும். அது எப்படி இருந்தாலும் அந்த டைமில் எனக்கு மேரேஜ் ஆன புதுசுலலாம் என்னோடய ஒய்ஃப் நகை, அது ஒய்ஃப் சைடு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் நகை எடுத்து கொடுத்துருவாங்க, இந்த இது பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ மேரேஜ் ஆன டைமில் தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைம், இல்லை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் திருமணம் ஆகிடுச்சு? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் போகும்போது ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர்கிட்ட கேட்குறேன், நாங்கள் நான் சொன்ன தயவு செஞ்சு கேட்காது யார்கிட்டையும், நம்மகிட்ட இருக்கிறது நகை இருக்குது, 60 பவுன் இருக்குன்னாங்க, அப்படியே கொடுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, எடுத்துக்கோ பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா
ஒவ்வொன்றும் சொல்லி அப்படியே டபுளாக வாங்கி கொடுத்தேன். ஓ அதையும் நம்ம கண்டிப்பாக செஞ்சிடணும் இல்லையா? ஆமாம். வாழ்த்துக்கள் 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 சூப்பர். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலும் அனுபவ பாடம் படிச்சிருந்தாலும் இப்போ உங்கள் பிள்ளைகள் வந்து மிகப்பெரிய படிப்புகள் படிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்க எல்எல்பி படிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க இன்டீரியர் ஃபீல்டில் இருக்காங்க, ஆர்கிடெக்ட் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ எப்படி சார், குழந்தைகளுடைய விருப்பத்திற்கு விட்டீங்களா இல்லை உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? 100% அவங்க விருப்பம் தான். நான் முதல்ல அவர் பைலட் ஆகணும்னாரு சன்னு, பட் பைலட்டில் வந்து என்னுடைய பிரதருடைய சன் வந்து பைலட்டு, அவர் கிளீனாக கேட்டார் அவர் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆகணுமா இல்லை ஜஸ்ட் ஹாபியான்னார். 100% ப்ரொஃபஷன் தான் அப்படின்னும்போது வேண்டாம், ஜாப்லெஸ் நிறைய பேர் இருக்காங்க பைலட் படிச்சுட்டு, அதனால் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரே கேட்டார், கேட்டதுக்கப்புறம் சரி ஃபைனலாக ஆர்கிடெக்ட் நான் தான் சொன்னேன். நீ எங்கே போய் உனக்கு வேலை கிடைச்சா நல்ல விஷயம், வேலைக்கு நம்ம தேடி நிற்கக்கூடாது. அதனால் ஒரு இது ஆர்கிடெக்ட் படி, நாளைக்கு எங்கேயுமே உனக்கு வேலை கிடைக்கலையா நானே ஒரு இடம் வாங்கி கொடுக்குறேன், நீ அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் பண்ணு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணு, பிஸ்னஸ் பண்ணு. அப்படின்னு பூட்ஸ் இந்தியான்ற ஒரு பெரிய நிறுவனம் இருக்கே சார், அந்த நிறுவனத்துக்கு அவனுக்கு பிஸ்னஸில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஓகே, பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் வந்து ஷூ பிஸ்னஸில் ஸ்டார்டிங்லேயே நான் +2 படிக்கும்போதே கேட்டேன், நீ வந்து பிஸ்னஸ்க்கு வந்துடு அப்படின்னும்போது இல்லை எனக்கு பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்ட்டாப்ல, இது இந்த ஷூ ஃபீல்டு வேண்டாம், இந்த ஃபீல்டு வேண்டான்னு வேண்டான்ட்டாரு. பட்டு ஃபைன், அவருடைய சாய்ஸ்லேயே விட்டாச்சு. மகள் வந்து டாக்டர் வந்து பிஏ முடித்தா, பிஏ சிஇடியில் தான் பண்ணியிருந்தா இங்கிலீஷ் லிட்ரேச்சரு. அதுக்கப்புறம் நடுவில் பிஸ்னஸில் கொஞ்சம் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது, அதனால் சரி நான் தான் கேட்டேன் அடுத்து என்னம்மா பண்ண போகிற அப்படின்னும்போது, என்ன டேடி பண்ணோம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா, ஏன் எல்எல்பி படிக்கிறியா அப்படின்னா, டேடி முதலே நான் கேட்டேன்னு உங்களுக்கு நீங்கள் இல்லைன்ட்டீங்களேன்னா, சரி ஒன்றும் இல்லை இப்போ பண்ணு அப்படின்னா, பண்ணுறியா ஆ பண்ணுறேன்னா ஓகே, அது எல்எல்பி வேல்ஸ் காலேஜில் பண்ணிட்டுருக்கோம். இது செகண்ட் இயர். கேரியரும் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பூட்ஸ் இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி சார்? பூட்ஸ் இந்தியாவோட எதிர்காலம் நம்ம ஸ்டாஃப்ஸ் தான் எல்லாமே. எனக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஸ்டாஃப் அவங்க ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாமே பார்த்துப்பாங்க. எல்லோரும் ஒரு இது ப்ரைவேட் லிமிடெட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரு டைரக்டர்ஸ் ஆகிடுவோம் மேஜர். நம்மகிட்ட இவ்வளோ வருஷமாக இருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க எங்கே போவாங்க? இப்போ நம்ம பிஸ்னஸ்ஸு ஓகே ஆண்ட இதில் க்ளீனாக போயிட்டுருக்கு, அது எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று இந்த தாட் நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த முடிவுன்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு அவங்க எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு உழைச்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க உங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்றதும் தெரியுது. நீங்கள் அதுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்றதும் உண்மையிலே பெரிய விஷயம் சார். மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு காப்பி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரிஜினலை விட இது நல்லா இருக்குன்ற லெவலுக்கு வந்துருச்சு இப்போ. அது லெதர்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த பூட்ஸ் மாதிரியே சில பேர் வந்து அப்ரோச் பண்றதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லீங்களா? சோ அதை நீங்க எப்படி உங்க காம்படிட்டர்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? காம்படிட்டர்ஸ் வந்து நல்ல விஷயம் தான். see காம்படிட்டர்ஸ் இருந்தாதான் நல்லது. ஏனா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லிறேன். ஒரே ஒரு கம்பெனில வந்து 20 வருஷமா நான் ஷூ சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அந்த கம்பெனியோட ஜிஎம் வந்து என்ன பண்ணாரு, வேற யாரோ ஒருத்தர் சாம்பிள், நம்ம காம்படிட்டர் தான் ஒருத்தர் சாம்பிள் கொடுத்துட்டார். அவங்க வந்து 100 ரூபா கம்மி. நான் கொடுத்த ஷூவோட அவங்க வந்து 35,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில். ஸோ கம்மின்றவுன்னா அவங்க வந்து சொல்லிட்டாரு, உடனே கூப்பிட்டாரு, 100 ரூபாய் கம்மி, இதே மாதிரி தான் இருக்குது இந்த ஷூ, நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து என்னை ஏமாத்துறீங்கன்னாரு. நான் ஒன்றுமே பேசலை, நேராக போனோம், போயிட்டு சரி சார் எங்கள் ஷூ ஒன்று எடுங்கன்னா, அந்த ஷூவும் கொடுங்க, அதுக்கு பதில் நான் வேறு ஷூ கொடுத்துட்றேன் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டும் பாதியாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காட்டணும் எங்கள் ஷூவில் லெதர்னுடைய திக்னஸ்ஸு, அது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது மெயின்டைன் பண்ணுறோம். அவங்க ஷூவில் அது கிடையாது. அதே மாதிரி உள்ளே போடுற மெட்டல் இது வந்து அதுவும் ஸ்டாண்டர்ட் இருக்குது, IS 15298 அந்த மாதிரி இருக்குது. அந்த குவாலிட்டி எந்தில் இருக்குது, அவங்க இதில் தகரம் இருக்குது, மெட்டலுக்கு பதில் தகரம் இருக்குது. அதே மாதிரி சோல் உள்ள அது மாதிரி அந்த ஷூவில் நிறைய டெக்னிக்கல் எப்படி வேணாலும் பண்ணலாம். அது வந்து மோல்டட் தான். உள்ளே நம்ம வந்து பாலியூரித்தீன் கெமிக்கல் போட்டோம்னா அதனுடைய விலை 220 ரூபா/கிலோ. அதில் ஒரு ஈவான்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் வருது, அது போட்டோம்னா வெறும் 50 பைசா தான். ஸோ அதெல்லாம் உள்ளே வச்சுருவாங்க, அதில் வந்து கால் பெயின் வரும், இப்போ தெரியாது ஓப்பன் பண்ணி காட்டின உடனே அவங்களே சொல்லிட்டாங்க, ஷூவில் இவ்வளோ விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் போங்க சார் அப்படின்ட்டு.
அந்த தரம் அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நான் மெயின்டெய்ன் பண்ணுவேன். அதுல குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே சார். சார் குடும்பத் வயசுலயும் நீங்க பாக்கும்போது ரேங்க் 1ல இருக்கீங்க சார். பிசினஸ் வயசுலயும் வேற லெவல்ல இருக்கீங்க. உங்களுடைய வர்க்கர்ஸ் கிட்டயும் ஒரு குடும்பமா இருக்கீங்க. எல்லாத்துலயுமே உங்களை நான் பிளஸ்ஸா பாத்துட்டு இருக்கேன். ஷூஸ் போடணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும் தான், எல்லாருடைய கனவும் தான். அத்தியாவசியத்துக்கும் போடுறாங்க. காலனியே இல்லாம நிறைய நபர்களை நம்ம தினம் தினம் வாழ்க்கையில சந்திக்கிறோம். அவங்களெல்லாம் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் உருவாகி இருக்கா, உதவி இருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? 100% பண்ணியிருக்கேன். எங்ககிட்ட வந்து இப்போ என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அவங்க ஹெட்மிஸ்டர் வந்து வீடு என்ன ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஸ்டாஃப் யாரும் சொல்லலை. 2-3 வாட்டி வந்திருக்காங்க. அப்புறம் நான் ஒரு வாட்டி கேட்டேன், இந்த லேடி வந்துட்டு இருக்காங்களே என்ன விஷயம் அப்படின்னும் போது தான், இல்லை இந்த ஸ்கூல் ஹெட்மிஸ்டர் உங்களை பார்க்கணும், நாங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டோம், சார் இந்த ஏரியாவில் வந்து நல்ல கான்வென்ட் படிக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம இதில் வந்து ஷூ வந்து இல்லை, ஸோ அவங்களுக்கு எதுனா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சார் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி எல்லாம், எத்தனை பசங்க? இல்லை சார் நீங்கள் அந்த எல்கேஜி அதுலேருந்து எல்கேஜி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏதோ சொன்னாங்க, ஒரு எவ்வளோ பேர் வரும், ஒரு 500-600 பேர் வரோன்னாங்க. நீங்கள் சரி ஓகே நான் வந்து கொடுக்குறேன், இது வந்து ஒரு ஒன்லி இது தான், நம்ம ஸ்டாஃபே அனுப்புகிறேன், அவங்களே மெஷர்மெண்ட் சைஸ் எடுப்பேன், ஏன்னா அவங்களுக்கு சைஸ் கரெக்டாக வேணும், யார் யாருக்கு என்னென்ன சைஸுன்றது அது லிஸ்ட்டு எடுத்து அதே மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் இந்த வருஷமும் வருவாங்கன்னு இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால வரல, கொரோனா கோவிட் இருக்கு இல்லையா, அதனால் ஆனால் வருவாங்க. வந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் நான் ரோட்டரியிலையும் இருக்கேன், ஸோ அங்கேயும் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சாதாரண வேலையில் இருப்பாங்க, உதவியாளராக இருப்பாங்க, ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய வேலையை அட்டண்டராக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே தன்னம்பிக்கையாக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, சொல்லலாம் சார். உண்மையாக இருக்கணுங்க, ஃபஸ்ட்டு திங் உண்மை, அதாவது பொய் பேசக்கூடாது. உண்மை பொய், நான் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்குமே அதுதான் சொல்வேன், ஈவன் என்னுடைய இது சன் இவங்களுக்கும் சொல்வேன், பசங்களுக்கும் சொல்வேன், எந்த நேரத்துலையும் பொய் சொல்ல வேண்டாம், உண்மை சொல்லி ரெண்டு திட்டு கூட வாங்கிக்கோ, தப்பு கிடையாது, ஆனால் பொய் மட்டும் சொல்லிடாத, உண்மை சொல். இதுதான் இதில் இது ரெண்டு தான் நான் யார்கிட்டையுமே சொல்கிறது. சேமிப்போம், சேமிப்போம், சேவிங் மட் மஸ்ட்டு. சேவிங் வந்து லைஃப்பில் வந்து 100% வித்தவுட் இது அது எதுக்குனாலும், நாளைக்கு வந்து பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகும், நாளைக்கு வந்து சப்போஸ் இனி ஹெல்த் இஷ்யூ வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, சேவிங் மஸ்ட்டு. சூப்பர், சேவிங் மஸ்ட்டு. சூப்பர். இப்போ எதிர்காலம் ஆண்டர்பிரினர்ஸ், புதுசாக தொழில் முனைவோர் ஆகணும்ன்ற நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்ருக்காங்க. குறிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியை நோக்கி வரக்கூடியவங்களுக்கு எப்படி சார் வரவேற்பு எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே தான் பிஸ்னஸ் வரப்போகுது, இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்க போகுது, இந்தியாவில் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகும். அப்போ அதில் உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரி எத்தனை உருவாகுதோ, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் முதல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே சேஃப்டி ஷூஸ் கண்டிப்பாக போட்டாகணும். வித்தவுட் சேஃப்டி ஷூ ஃபேக்ட்ரிக்கு உள்ளே என்ட்ரி பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லா இப்போ வர இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே 100% மார்க்கெட் நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அவங்களை வெல்கம் பண்ணலாம், தாராளமாக தாராளமாக தாராளமாக. ஓகே சார். ஸோ பூட்ஸ் இந்தியா அப்படின்ற அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தான் நாங்கள் நினச்சோம். ஒரு வாழ்க்கையை பற்றியே நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எளிமையிலிருந்து எல்லை தொடாத அளவுக்கு நம்ம போக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. எவ்வளவோ இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, பிஸ்னஸாக தான் பண்ணுறீங்க, ஆனால் அங்கே உள்ள வேலை செய்யக்கூடிய அந்த பயனாளர், நான் சேஃபாக இருக்கேன்ப்பா, இந்த ஷூவை போடுறதுனால எனக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்ற அந்த மன திருப்தி, அந்த வாழ்த்துக்கள் தான் உங்களை இந்த அளவுக்கு வளர வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நிறைய இடங்களுக்கு போகணும். உங்க வொர்க்கர்ஸையே நீங்க வந்து உங்க பார்ட்னர்ஸா நீங்க பாக்குறீங்க, அதற்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எளிமையான வேலை செய்யக்கூடிய உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய சிகரம் தொடுவோம் நான் நினைக்கிறேன். வைராகியத்தோட நேர்மையோட கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பும் பழகிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு நீங்கள் உதவியாளராக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு நிச்சயமாக சிகரத்தை தொட முடியும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.